சார் பாரக்கலாம். இதுல ரெண்டு விஷயம், ஒன்று என்னண்டா, அதாவது நேசத்துக்கும் மரியாதைக்கும் உள்ள வித்தியாசம், இது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட். சரியா, நேசம் வேற, மரியாதை வேற, அன்பு வேற, மரியாதை வேற. சரியா, இரண்டாவது விஷயம், கல்வி இருந்தா இந்த பிரச்சனை வராது. இந்த பிரச்சனை வந்து கல்வி இருந்தா வராது. இதுல உண்டு இல்ல, ஆசிரியருக்கு கல்வி இல்லை அல்லது மாணவருக்கு கல்வி இல்லை. இந்த 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 முசீபத்து வரத்துக்கு காரணம் ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு கல்வி இல்லை. இதான் அம்சம். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், கல்வி இருக்கிற ஒருவருக்கு இது வந்து என்ன செய்யாது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராது. ரெண்டாவது, இந்த நேசம் மரியாதை என்கின்ற அம்சம், நேசமும் மரியாதையும் என்ற உதாரணமா ஒரு சின்ன உதாரணம், நேசத்துக்கு மரியாதைக்கு ஒரு சின்ன உதாரணம், இதோட ரிலேட்டட் இல்லாட்டி ஒரு சின்ன உதாரணம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு ஆளை கேள்விப்படுறாரு, அவர் திருமணம் முடிச்சா டைவோர்ஸ், திருமணம் முடிச்சா இப்பயும் டைவோர்ஸ். அப்போ வந்து என்னத்துக்கு நீங்க இப்படி இந்த மாதிரி அடிக்க டைவோர்ஸ் பண்றீங்கன்னு ஆதாரத்தை காட்டுறேன்னு ஒரு கூட்டிட்டு போறாரு வீட்டு. கூட்டிட்டு போய் வைஃபை பேசுறாரு, வந்து நீ என்ன விரும்புறியான்னு கேட்கிறாரு. உமது நாங்களை வச்சுங்க கேட்கிறாரு, என்ன விரும்புறியான்னு. அப்ப சொல்ல, இந்த கேள்வியை விடுங்களேன், வேற ஏதாவது கேள்வி கேளுங்களேன்னு வைஃப் சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க சொல்லணும், சரியா உண்மையை சொல்லவான்னு கேட்கறாங்க அவங்க. ஓ, உண்மையை சொல்லுங்க, நான் உங்களை விரும்பலேன்ட்டா, நான் உங்களை இரசையில விரும்பலேன்னு. அப்ப இவர் சொல்றாரு, உமது பாத்தீங்களா, இதான் நான் டைவோர்ஸ் பண்றதுக்கான காரணம், நான் டைவோர்ஸ் பண்றதுக்கான காரணம் இதுதான். உடனே உமரிகள் ஹத்தாம் சொன்னாங்க, என்னடா ரதியல்லாஹு, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுகின்றவைகள் அல்ல என்றார். குறைங்கிட்டா, நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் வாழ்ந்துட்டீங்க, இன்றைக்கு தலாக் பண்ணாம வாழ்ந்துட்டீங்க, எல்லாரும் அன்பு பாசம் அதாலதான் வாழ்ந்துட்டீங்க, அப்படி இல்லைண்டா உமர். ஆனா பொறுப்புண்ணா, பொறுப்பு, ஏண்ட பொறுப்பு, நான் செய்யற உண்ட பொறுப்பு நீ செய், எனக்கு உனக்கும் பாசம் இல்லாட்டும் பரவாயில்ல. சில வீடுகள்ல தான் பாசம் நேசம் எல்லாம் உச்சகட்டத்துல இருக்கும், சில வீடுகள்ல பாசம் நேசம் அளவா இருக்கும், சில வீடுகள்ல ஒண்ணுமே இருக்காது ஆனா பொறுப்பா இருப்பாங்க. எனக்கு பொறுப்பு வேற, பாசம் வேற, இது தெரியல, என்ன குடும்பம் உடஞ்சு பேசுறீங்க, எனக்கு கணவன் என்னோட பாசமே இல்ல, ஏன் பொறுப்பாய்க்கிறாரா ஒழுங்கா போ, விளங்கிட்டா பொறுப்பாய்க்கிறாரா ஒழுங்கா போ. சில இடத்துல பொறுப்பாய்க்கிறாங்க, பாசமே இல்லாம இருக்கிறாங்க, சில இடத்துல பாசம் ஆயிக்கிறாங்க, பொறுப்பே இல்லாம இருக்கிறாங்க, அந்த வீட்டுல என்ன செய்யறது சரியா, அவங்கள்ட்ட கேட்டா. எனவே இந்த மாதிரி ஆசிரியர் மாணவர் நேசம் அப்படி என்ற பகுதி இஸ்லாம் எங்க என்னது வலியுறுத்தி சொன்ன மாதிரி பாக்கல, ஆசிரியர் மாணவருக்கு நேசமா இருக்கணும் அப்படி என்று சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை. சரியா, ஆசிரியர் மாணவர் மரியாதை சொல்லி, இப்ப பிரச்சனை மரியாதையும் நேசத்தை என்ன செய்யறது மிக்ஸ் பண்ணிக்கிறேன், என் ஆசிரியரை நேசிக்கிறேன், என் ஆசிரியர் அன்பு வைக்கிறேன். உன் வயசுன்னு அவரோட வயசு எப்படி நீ அன்பு வைப்பாய்? சரியா, உனக்கு வயசு 6, உனக்கு வயசு 7, நீ பொம்பளை புள்ள, நீ 10, நீ எப்படி நேசிக்கிறாய் அவரை? நான் அவருடைய கல்விக்காக நேசிக்க, அவருடைய கல்வி உனக்கு என்னன்னு தெரியுமா, உனக்கு இப்பதான் 7-8 வயசு, அது எப்படி அவருடைய கல்வி? உலகத்துல கல்வி தெரிகிறதுக்கு அவரோட கல்வி மாதிரி உனக்கு கல்வி இருந்தா தான் தெரியும், இல்லைன்னா நீ மிகைப்பாய், திகைப்பாய், அவ்வளவுதான். அதான் சொன்னேன், முன்னால் உள்ளவனுக்கு கல்வி இல்லையாண்டு நேசிப்பானே தவிர, விளங்கிட்டா, கல்வி ஒழுங்கா இருந்தா அவட பிள்ளை தான் விளங்க போகுது. கல்வி ஒழுங்கா இருந்தா இந்த கல்வியில இவர் பிள்ளை விட்டாரு, அந்த கல்வியில பிள்ளை விட்டாரு, அதான் நல்லா படிச்சவனா படிக்காதவன பக்கத்துல வச்சுக்கிறது, படிச்சவன் எல்லாம் படிக்காதவனா பக்கத்துல வச்சுக்கிறேன்னு சொன்னா, படிச்சவன் ஈக்குவலா இருந்தானா இவர குறை அவனுக்கு என்ன செஞ்சு விளங்கிடும், மேக்சிமம் படித்தவனை தட்டி விடுறது, படிக்காதவனா அவனுக்கு வச்சுக்கிறது, இதுதான் விஷயம். அதான் ஒன்றில் அவருக்கு கல்வி இருக்கும் அல்லது என்னது கீழுள்ளவருக்கு கல்வி இருந்தா அது பிரச்சனை, ரெண்டு பேரும் கல்வி இருந்தா பிரச்சனை வராது, இங்க ரெண்டு லொண்டு இல்லாம இருக்கும். இதனாலதான் இந்த இந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்ட நான் மதம் சார்ந்து சொல்றேன், நீங்க பாருங்க பார்ப்போம். இப்ப நீங்க முஸ்லீம்கள் எடுங்களேன், தரீக்கா என்னன்னு சொன்னா, ஒன்றில் ஷேகுக்கு நல்ல கல்வி இருக்கும், கீழுள்ளவனுக்கு கல்வி இருக்காது, விளங்கிட்டா. அவன் வந்து என்னது ஜனாசா குடுப்பட்டுறதுக்கு முன்னால ஜனாசா ஐக்கிற மாதிரி அவன் உட்காந்துட்டு அப்படித்தானே சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்ப எனவே இதுதான் மிக முக்கியமான அம்சம், கல்வியா இருந்தா ஏன் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய பிரயாணம் போகலாம் போச்சு, ஏன் அவரும் கல்வியாளர் இவரும் கல்வியாளர், அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே அவருக்கு முடியல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அங்க கோபமோ பதட்டமோ பொறுமையின்மையோ காரணம் அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவுள்ளவர், அவரால் கேள்வி கேட்காம இருக்க இயலாது. இங்க இதே இடத்துல ஒரு சாதாரண ஒரு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்குள்ளேயா ஒரு 10 வயசு பிள்ளை எடுத்துட்டு போய் நான் ஹிஜ்ரத் இஸ்லாத்துல போறேன், அந்த சந்தோஷத்திலேயே அந்த பிள்ளை போய் ஒரு கேள்வி கேட்டிக்காது, கடைசி வரைக்கும் போகும், நமக்கு என்னது இந்த கேள்வி எல்லாம் என்ன நினைச்சிருக்கும். எனவே பிரச்சனை என்னண்டா, ஆசிரியருக்கு கல்வி இருக்காது அதனால அந்த அறியாம வளர்ந்திருக்கும், அல்லது மாணவருக்கு கல்வி இருக்காது அதனால வளர்ந்திருக்கும். சரியா, இங்க நேசம் என்ற ஒரு பகுதி இல்லை, மரியாதை. சரியா, பாசம் சப்ஜெக்ட் வேற, பாசம் ஒரு மனிதனுக்கு எதனால உண்டாகலாம், நேசம் உண்டாகனா அல்லாஹுக்கா வேண்டி உண்டாகலாம், தீனோட வாழ்றாரு, மார்க்கத்தோட வாழ்றாரு, சமூக பணி செய்யறாரு, இதனால ஒரு மஹப்பத் இறைவனுக்காக உண்டாகல, அந்த பர்சனலான ஒரு நேசம் அப்படி ஒன்று. இப்ப நாங்க சஹாபாக்களை நேசிக்கிறோம், அது என்ன நேசம், அது மனைவியை நேசிக்கிற மாதிரி, புள்ளையை நேசிக்கிற மாதிரி அந்த நேசமா? இல்ல, அது வேறொரு நேசம், இது ஒரு வேறு நேசம், அல்லாவை நான் நேசிக்கிறேன், அந்த நேசத்துக்கு என்ன பேர்? அதனாலதான் இஸ்லாம் அல்லாவுக்கு காதல் என்று சொல்லக்கூடாது, நான் அல்லாவை காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, காதல்ன்றது இஷ்க், அது வந்து அல்லாவுக்கு நம்ம சொல்லக்கூடாது, சூஃபிகள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அது அவரவர்களுக்கு அவரவர்களுடைய சப்ஜெக்ட் பிரச்சனையே டேர்ம்ஸ் தெரியா, முஸ்தலஹா தெரியாது, விளங்கிட்டா, எது தெரியா, எல்லாம் ஒன்னொன்னு குழப்பிக்கிட்டு
நேசி ஆசிரியரை நேசிக்க கூடாதா? ஆசிரியர் நேசிக்கத்தான் என்ன நேசிக்கிற ஆசிரியர், எப்படி நேசிக்கிற ஆசிரியர்? அன்பளிப்பு கொடுங்க உடான்னு சொல்லுது, அப்ப எப்படி நேசிக்கிறது? அன்பளிப்பு கொடுங்க, அன்பளிப்பு வளரும் என்னது ஹதீஸ். ஆசிரியருக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாது, எப்படி வளரும் அன்பு? அவர் அன்பு ஒண்ணும் வளர்க்க தேவையில்ல, கடமையை செஞ்சு படிச்சு கொடுத்துட்டா போனா போதும், விளங்கிட்டா? அது வந்து என்னது, இதுதான் இங்க பிரச்சனை. எனவே இந்த இந்த அறியாமை வளர்றதுக்கு நீங்க ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னு சொன்னா, யோசிச்சீங்கன்னா சுருக்கமா சொல்றதா? விரிவு வேறு, ரெண்டு காரணம் தான். ஒன்று, கல்வியாளர்களை கணிப்பிடுகின்ற தெரியாத கல்வியின்மை. அவன் சின்ன மாணவனாயிப்பான், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருப்பான், மெட்ஸ் படிக்கிற சேர பார்த்து என்ன சொல்லுவா, எல்லா பிள்ளைகளும் அவர் அந்த மாதிரி மெட்ஸ் படிப்பிப்பாரு, படிப்பதான் உனக்கு தெரியாத மெட்ஸ், நீ இருக்கிற வயசு அவர் நீ அந்த வயசுல இருக்கிறாய், மெட்ஸே ஒரு மெட்ஸ் டீச்சர்கிட்ட கேளு அவரோட மெட்ஸை பத்தி, விளங்கிட்டா? ஆசிரியரை இன்னொரு ஆசிரியர் தான் சொல்லணும், தத்தையும் யார் பண்ண, நீ பண்ணக்கூடாது. அப்ப இது ஒரு விஷயம். சாதாரண பொதுமக்கள் இருந்து அவர் பெரிய ஹதீஸ்களை அறிஞரப்பா அப்படின்றது, சரியா? உனக்கு ஹதீஸ்களை பத்தி என்ன தெரியும், நீ எப்படி அறிஞர்னு சொன்ன? இல்ல அவர் சொல்றத பார்த்தா உனக்கு எல்லாம் சரி மாதிரி தான் விளங்கும். இது இது வந்து இந்த பேசிக் பிரச்சனை. ரெண்டாவது, மரியாதை வேற நேசம் வேற. ஆசிரியருக்கு மரியாதை வைக்கணும், நேசம் என்ற பகுதி வந்து என்னது இஸ்லாம் வந்து அது அதுக்குன்னு சில சில விதிமுறைகள் இருக்கு, அதுக்கு எனக்கு என்னது சம்பந்தம் இல்லை. இதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு சுருக்கமானது. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல.